Hello friends, welcome to my channel. In this video, we will talk about Madras University final semester mock exam. How to attend it? If you want to go to the video, subscribe to our channel. Press the bell notification icon. Press the bell. Now, post the horror video. You can see it. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூகுளில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பேஸ்ட் பண்ண போறீங்க. அதாவது UNOM யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 2020.com ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போறீங்க, அதில் இப்போ உங்களோட க்ரெடென்ஷியல் போட போறீங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட்டா பர்த் போட்டு ஐஎம் நாட் அ ரோபோட் அப்படின்றத டிக் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். சி, என்னோட பேர் நரேஷ்குமார் ஆர், ஹெல்ப்லைன், லாக் அவுட், என்னென்ன எக்ஸாம்ஸ் எனக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸாம்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சின்ஸ் ஆம் ஃப்ரம் பிகாம் பேக்ரவுண்ட், எனக்கு அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங்னு சொல்லி எக்ஸாம் ஆன் கோயிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ ஜஸ்ட் கிளிக் தட். இங்கே பாருங்கள் அந்த டேட், இன்றைக்கி நான் அட்டன் பண்ணுறேன் இல்லையா, 19th September 2020 டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் டவுன்லோட் க்வெஸ்சன் பேப்பர்னு சொல்லியிருக்கா. ஸோ அதில் அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணால் என்ன நமக்கு ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு டவுன்லோட் ஆகிருக்க க்வெஸ்சன் பேப்பர் இது தான். ஆக்சுவலாக நமக்கு மாக் எக்ஸாம்ன்றதுனால க்வெஸ்சன் பேப்பர் வராது, இந்த ஃபைலில் தான் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் அஸ்யூம் பண்ணிக்கிறது. இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் இந்த மாடல் இதை நீங்கள் மாடல் க்வெஸ்சன் பேப்பராக எடுத்துக்கோங்க. இதை உங்களால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் உங்களோட க்வெஸ்சன் பேப்பரையும் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் டவுன்லோட் பண்ண முடியும். A4 ஷீட்டில் 18 பேஜஸ் ஏதாவது எழுதி வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி 1 to 8 இந்த இதில் அப்லோட் பண்ணுங்கள். 30 minutes அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் இப்போது மாக் எக்ஸாமில் நீங்கள் ஓப்பன் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் ஒன்ஸ் 18 பேஜஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் அப்லோடுன்ற ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் எக்ஸாம் 18 பேஜஸ் வரையும் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க A4 ஷீட்ஸில். அப்படி எழுதி தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோ ஆர் ஸ்கேனிங், நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சி கைஸ், ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறமா திஸ் வில் பி தி இன்டர்ஃபேஸ். இதுதான் நம்மளோட நமக்காக ஒதுக்கப்பட்ட அந்த போர்ட்டல். ஹோம், ஹெல்ப்லைன், லாக் அவுட் சொல்லிட்டு இருக்கோம். டாப் ரைட்டில் நம்மளோட நேமை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, அண்ட் ப்ளீஸ் டவுன்லோட் தி க்வெஸ்சன் பேப்பர். ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போது சைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் ஷிஃப்ட் எழுதுவீங்க இல்லை, எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கு டைமிங் இருக்குது. ஸோ இங்கே டைமிங் கொடுத்து பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக ஒரு டைம் இருக்குது, இது மாக் எக்ஸாம்ன்றதுனால. இப்போ நான் எப்படி ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறது சொல்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எழுதின ஸ்கிரிப்ட்ஸு, அதாவது இந்த மாக் எக்ஸாம்ன்றதுனால நான் அசைன்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்கேன் காப்பியாக வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மொபைலில் இருக்க ஃபைல்ஸோ இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 18 பேஜஸ் வரைக்கும் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் வரையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சி இங்கே இருக்க நான் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கலாம், இங்கே இருக்கிறது மேலேயும் கிளம்பி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நீங்கள் பேஜ் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆர்டராக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 18 பேஜஸ் வரையும் தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும், அதற்கு மேலே உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன் நான், இப்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டராக இருக்குன்றது செக்கும் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பாக்ஸை நான் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இட் வில் டேக் சம் டைம் டு லோட். லோட் ஆனதுக்கப்புறம் சி சக்ஸஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். என்னென்னா, வி ஹாவ் அப்லோடட் யுவர் ஆன்சர் பேப்பர் சக்ஸஸ்ஃபுல்லி, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், எந்த செஷனில் எழுதுறீங்க, என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹைலி இனஃப். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃபர்தராக நமக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இதை நீங்கள் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ மாக் எக்ஸாம்ன்றதுனால ஒரே ஒரு அப்கமிங் எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 19th நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், 20th எழுதுறேன், 21st எழுதுறேன் அப்படின்னா 19th நான் என்ன எக்ஸாம்ன்றதையும் எழுதுனேன்றதையும் பார்க்க முடியும், 20th கொஸ்டின் பேப்பர் என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்படி இதுக்கான டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப்ஸ், 3 steps தான். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் போகணும், நம்ம லாகின் பண்ணணும். லாகின் இன் த சென்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஐம் நாட் ரோபோட்டை டிக் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களோட நேம் தான் ரைட் கார்னர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹோம் போர்ட்டலில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் நேம் கரெக்டாக இருக்கன்றது செக் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் டேட் கரெக்டாக இருக்கன்றது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டவுன்லோட் தி கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். இன்கேஸ் நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ண முடியலனா யூ வில் பி மார்க்ட் ஆஸ் அன் ஆப்சன்ட்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எழுதிட்டு அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஆன்சர் ஷீட்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ என்ன பண்ணலாம் இதில் அப்லோட் பண்ணணும் இன் அ கரெக்ட் ஆர்டர். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும், அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்தராக எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இவ்வளோ தான் மாக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ். மாக் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம், அதுக்கான ஒரு ட்ரையலாக தான் இது இருக்குது. சொல்லிங்க, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்டில் தென் திஸ் இஸ் நரேஷ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.